Good morning, students. Welcome to the Programming in C, third semester, second year, Information Technology online class. So we are discussing about the branching statement, illaya? So last few videos la nama vandha branching and decision making statements pathi paathirukkom. So now the last statement in the decision making statement enna nu pathingana, that is called as the unconditional go to statement. So, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே we have checked a condition or an expression. Either வந்து relational expression அல்லது logical expression அல்லது switch வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு expression அதனோட ஒரு value, இந்த மாதிரி we have seen a lot of conditions. அந்த conditions வந்து ட்ரூவா இருந்ததுன்னா some statement block execute ஆச்சு, ஃபால்ஸா இருந்ததுன்னா some other statement block execute ஆச்சு. அது எல்லாமே வந்து they are conditional decision making statement. But here we have the last statement called as unconditional go to statement. No matter inge vanda nama condition e check panna porade kedaiyadu, edho oru point la irundhu sudden ah enakku vera oru point ku enudaiya control transfer aganum execution appdi nama feel panna, you can use the go to statement. Go to statement, it is used to transfer the program control unconditionally from one point to another. Ipa neenga thirinna oru 3 lines of coding neenga execute pandringa, அந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோடிங்க்கு அப்புறம் எனக்கு நடுவுல இருக்கிற கோடிங்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது, ஒரு 10 லைன்ஸ்க்கு பிறகு எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படி அதை யூஸ் பண்றது அப்படின்னா, கோ டு இஸ் த கீவேர்ட் அண்ட் தென் கோ டு லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லேபிள் அப்படின்றது நீங்க எங்க கொடுத்துருக்கீங்களோ உங்களுடைய ப்ரோக்ராம்ல. இப்ப சப்போஸ் நீங்க தேர்ட் லைன்ல கோ டு லேபிள்னு கொடுக்குறீங்க, கொடுத்து செமிகோலன் கொடுத்துறீங்க. அந்த டென்த் லைன்ல உங்களுடைய கண்ட்ரோல் எங்க டிரான்ஸ்பர் ஆகணுமோ அந்த இடத்துல இங்க நீங்க கொடுத்துருக்கிற அதே சேம் நேம்ல இங்க வந்து நம்ம லேபிள்னு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இங்க லேபிள்னு கொடுத்து கோலன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு யூ கேன் கிவ் ஆல் யுவர் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப வந்து நீங்க கோ டு லேபிள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லேபிள் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு எங்க வருதோ அந்த லைனுக்கு உங்களுடைய கண்ட்ரோல் வந்து டிரான்ஸ்பர் ஆயிடும். ஓகே, சோ சோ ஹியர் லெட் அஸ் சீ த ரூல்ஸ் ஃபார் த கோ டு ஸ்டேட்மெண்ட். சோ ரூல்ஸ்ன்னு பார்த்தா, லேபிள் ஷுட் பி அ வேலிட் சி ஐடென்டிஃபையர். நம்ம ஒரு வேரியபிளோ ஒரு ஐடென்டிஃபையோ டிக்ளேர் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதோ அந்த எல்லா ரூல்ஸுமே இந்த லேபிள் வந்து நமக்கு மேட்ச் பண்ணி ஆகணும். And then a colon should follow the label. இந்த மாதிரி அந்த லேபிளுக்கு பக்கத்துல ஒரு colon வந்து கண்டிப்பா கொடுக்கணும். colonனா நம்ம switch statementல ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோம், ரெண்டு டாட். No need to declare the label. நீங்க வந்து என்ன லேபிள் யூஸ் பண்ண போறீங்கன்னு அதுக்கு ஒரு டேட்டா டைப்லாம் கொடுத்து நம்ம வேரியபிள் மாதிரி டிக்ளரேஷன் எல்லாம் பண்ணணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. யூ சீ த எக்ஸாம்பிள் ஹியர். இது வந்து எல்மா, L1 அப்படின்றது நான் லேபிளுக்கு கொடுத்துருக்கிற நேம். இப்ப நீங்க ஒரு தேர்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம்ல கோ டு L1 கொடுத்து செமிகோலன் கொடுத்துறீங்க. ஆஃப்டர் தட் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டென்த் லைன்ல L1 போட்டு நீங்க கோலன் கொடுத்துறீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைலர் பார்த்த உடனே என்ன பண்ணும், இந்த L1 எங்க இருக்குன்னு ஒரு லைனா சர்ச் பண்ணிக்கிட்டே வரும். எந்த இடத்துல இந்த L1 அப்படிங்கிற லேபிளை ஃபைண்ட் அவுட் பண்ணுதோ இமீடியட்டா வித்தவுட் எனி கண்டிஷன் இந்த கண்ட்ரோலை இங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஓகே, இந்த நடுவுல இருக்கிற லைன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நேரா நமக்கு இங்க வந்து நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு L1 இருக்கிற இடத்துக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சம் கேசஸ்ல நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து பேக்வேர்ட் அதாவது ஃபார்வேர்ட்ல தான் வரணும்ன்றது கிடையாது. இந்த லேபிள நீங்க முன்னாடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல கூட நீங்க கொடுக்கலாம், L1 கொடுக்கலாம். கொடுத்தாலும் அது அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து உங்களுக்கு அது கண்ட்ரோல் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போகும். ஓகே, சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் தி அன்கண்டிஷனல் கோ டு ஸ்டேட்மெண்ட். பட் இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். என்னன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம், எந்த டைம்ல எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நீங்க இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்க மாட்ட வந்து எந்த விதமான ஒரு கண்ட்ரோல்மே செக்கிங் எதுவுமே இல்லாம, ஐ மீன் கண்டிஷன் செக்கிங் நான் சொல்லல, உங்களுடைய ப்ரோக்ராம்ல நீங்க ப்ரோக்ராம் எழுதும் போது கேர்லெஸ்ஸா இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் லீட் டு தி கண்டினியூஸ் ஃப்ளோ. அதாவது உங்களோட ப்ரோக்ராம் வந்து அது செய்ய வேண்டிய லாஜிக்கல் டாஸ்கை செய்யாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு, அப்நார்மலா பிஹேவ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால திஸ் கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஷுட் பி யூஸ்ட் வித் கேர். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி கம்ப்ளீட் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம 2.1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதுல
மெயினான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் தி டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளார வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப் லேடர், நெஸ்டட் இஃப் எல்ஸ், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் கோ டு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம 2.1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் யூனிட் வி ஹாவ் கம்ப்ளீட்டட். In the next video, we'll be discussing about the looping statements 2.2. Okay? Thank you, students.